ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு டே இன் மை லைஃப் வீலாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்துட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன்றதை உங்ககூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய மாமியார் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தப்போ இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சதில் வந்துட்டு காலையில் நல்லா சிடிச்சிடுன்னு காற்று அடிச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் காலையில் வெளியே எழுந்து வந்தோன்னே அப்படியே அந்த கோழி கூவுறது பறவைகள் சவுண்ட்லாம் வந்துட்டு காதுக்கு ரொம்ப இனிமையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ வாங்க அப்படியே எங்கள் மாமியார் வீட்டு தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் தோட்டம்னா ஒன்றும் பெருசாலாம் கிடையாது சும்மா ஒரு சின்ன கார்டன் தான் அதை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு முருங்கை மரம் இருக்குது இந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாவக்காவோட செடி வந்துட்டு படர்ந்துருக்கு சூப்பராக பூலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக விட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய மாமரம் இருக்குது அப்படி இப்படி நேரம் வந்துட்டு இருந்தோன்னா இந்த பக்கம் மாதுளை செடி ஒன்று இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துளசி செடி அதுக்கப்புறமா கருவேப்பிலை செடிலாம் இருக்குது இது வந்துட்டு ஒரு மூலிகை செடி இந்த தேல் பூரான் அந்த கடிக்கெலாம் வந்துட்டு இந்த இலையை வந்து பறித்து இடிச்சுட்டு எடுத்து அந்த பூச்சி கடித்த இடத்துலலாம் தடோனாக்கா சரியாயிடும் இது வந்துட்டு பச்சை மிளகாய் செடி வெள்ளை பச்சை மிளகாய் அதில் வந்துட்டு காய்க்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு வாழை மரம் வச்சுருக்காங்க அத்தை நல்லா நீளமாக வளர்ந்து போய் நிற்கிது அதுக்கப்புறம் இந்த சைடு கார்னரில் வந்துட்டு கருவேப்பிலை மரம் இருக்குது இந்த சைடு எஜ்ஜில் வந்துட்டு மருதாணி செடி இருக்குது இந்த மருதாணியில் வந்துட்டு நம்ம இந்த இலையை பறித்து நம்ம அரைச்சி வச்சோன்னா அவ்வளோ அழகாக செவக்கும் இது வந்து ஒரு கொய்யா செடி இப்போ தான் வச்சுருக்காங்க இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் ஆங்காங்கே வந்துட்டு அந்த கருவேப்பிலை மரத்துலேருந்து அந்த விதைகள் கொட்டுள்ள அதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன கருவேப்பிலை செடியாக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விதின் ஃபியூ மினிட்ஸில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா சலசல சிலருந்து மழை பெஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு காலையே ரசிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி மற்றும் சட்னி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் கொஞ்சம் சோம்பலாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு முந்தின நாள் வச்ச வத்த குழம்பு சுண்ட வத்த குழம்பு இருந்துச்சு ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு அதே எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் இட்லி வந்துட்டு துணி யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி சுடுங்க அப்போ தான் இட்லியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும் இட்லி மற்றும் சொண்டை வத்த குழம்பு வந்துட்டு செம்ம காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா துணிலாம் வந்துட்டு துவைச்சி போட்டாச்சு நல்லா வந்து மழை பேஞ்சு ஓஞ்சி ந வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நாட்டுக்கோழிலாம் நிறைய சுற்றிட்டுருக்கு இருக்கு குட்டி பையன் வந்து குளிக்கிற டைம் ஆகிடுச்சு அவர் வந்து பேசன்குள்ள தண்ணியை நம்ம பிடிச்ச நம்மட்டோன்னா அவர் சூப்பராக அழகாக வந்து என்ஜாய் பண்ணி குளிப்பார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணுமா இருந்துச்சு சரி எல்லோரும் வெளியே போயிருந்தோம் ஒரு குட்டி ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் வந்துட்டு நல்லா சூப்பரான நிலக்கடலை விற்றுட்ருந்தாங்க இந்த அக்கா உடச்சு கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு ஸோ நிலக்கடலை வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மா வந்து கொய்யா கொய்யாப்பழம் விற்றுட்ருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதையும் வாங்கிட்டாச்சு சரி இதெல்லாம் கேப்ச்சர் பண்ணலாமே நம்ம தான் ஒரு யூடியூபராச்சு சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேப்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு இருக்கும்போது வர வழியில் இந்த கருவ செடி பார்த்தேன் ஸோ உடனே ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வேறு இந்த ஜோ இதுக்கு வேறு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கூடாது அப்படியே நைஸாக இந்த செடியை கேப்சர் பண்ணேன் இந்த செடியில் என்ன விசேஷம்னா மோஸ்ட் ஆஃப் தான் இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சிட்டியிலலாம் வளர்ந்தாங்க இது வந்து கருவ செடின்னு சொல்லுவாங்க இந்த செடியில் வந்துட்டு கருவ நெத்து அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பழம் அப்படின்னு வரும் அது வந்துட்டு அந்த நெத்தை வந்துட்டு மாடுக்கெல்லாம் கொடுத்தோன்னா மாடுக்கு வந்து நல்ல உரம் நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் மாடு அது மட்டும் இல்லை மாடிக்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு அந்த கருவணத்தை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வீட்டுக்கு வந்தோன்னே செம்ம செம டயர்டாக இருந்துச்சு ஏதாவது அப்படியே கூலாக குடிக்கணும் போல் இருந்துச்சு ஸோ சூப்பராக ஒரு ஜூஸ் போடலான்னு முடிவு பண்ணிவிட்டு இது வந்துட்டு நார்த்தம் பழம் இந்த நார்த்தம் காயா இருக்குது இது இன்னும் நல்லா வந்து பழமாக ஆச்சுன்னா எல்லோ கலரில் இருக்கும் நம்ம இந்த காயை கூட நம்ம யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வந்துட்டு ஒரு கசப்பு இனிப்பு துவரப்பு சேர்ந்துருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ஜூஸுக்கு வந்துட்டு காப்பர் குடத்தில் வச்சுருக்க தண்ணி யூஸ் பண்ணுற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காப்பர் குடத்தில் தண்ணி வச்சு குடிங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சூப்பராக ஜூஸ் போட்டாச்சு இப்போ எல்லாேருக்கும் கொடுத்து அப்படியே குடிச்சிட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறமா குட்டி பையன் வந்துட்டு மீன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அவனுக்காக அப்பளம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அவள் மீன் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவான் ஸோ எல்லாருக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு முட்டை பொடிமாஸ் பண்ணேன் ஸோ இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு அப்பளத்தை பார்த்தோன்னா குட்டி பையன் ஓடி வந்துடுவான் ஸோ நான் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக நைஸாக வந்துட்டு அப்பளத்தை எடுக்க வந்துட்டாரு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் காமி எவ்வளோ அப்ளோ எடுத்திருக்க காமி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் மூணு அப்ளோ எடுத்து வச்சுருக்காரு சரி சாப்பிட ஓகே அப்படின்னு நினச்சாச்சு லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்பா வந்துட்டு படிக்க சொல்லி அவள் படிச்சுட்ருக்கான் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அதனால் அவர் நினச்சப்போ ஒர்க் பண்ணுறது அப்படி பையனும் பக்கத்து வீட்டு பாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் மோட்டு சீரியல் பார்த்துட்ருக்காங்க ரொம்ப ஆயிடுவான் கார்ட்டூன்லாம் பார்க்கணுன்னா பயங்கர ஹாப்பியாயிருவான் பையன் மதியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக வெயில் அடிக்குது வெளியே காலையில் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் வெயில் வந்துருச்சு ஈவினிங்லேயும் நல்ல வெயில் இருக்கு பாருங்க ஸோ இந்த வாக் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் இந்த செடியை பார்த்தேன் ஸோ உடனே கேப்சர் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆவாரம் செடி இந்த ஆவாரம் செடியில் இருக்க இலைகளை பறிச்சு அரைச்சு தலையில் தேய்ச்சி குளிச்சோன்னா தலை நல்லா வந்துட்டு கலகலன்னு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நம்ம தலையில் அடித்து தேய்ச்சி குளிக்கிறதுனால முடி நல்லா கருகலுன்னு வளரும் நல்லா அடர்த்தியாக வரும்னு சொல்லுவாங்க இந்த செடியில் இருக்க இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் அழகாக வந்துட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த ஆவாரம் பூவை அரைச்சி நம்ம மொ முகத்தில் தடவுணுன்னா முகத்தில் வந்துட்டு பிம்பிள்ஸ் ஆகாமல் முஞ்சி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இந்த மலரை பறித்து நல்லா வந்து வெயில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி ஈவினிங் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவர்க்கனால இருக்கனால தோசையில் வந்துட்டு வெள்ளத்தை பாகு காய்ச்சி அதில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஏலக்காய் வெடித்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தோசைக்கல்ல கனமாக ஆப்பம் மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் தோசை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் ஈவினிங்கில் இது ஒரு ஹெல்தி ஆப்ஷனாகவும் இருக்கும் இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு புசு புசுன்னு வந்திருக்கு மாதிரி நல்லா அந்த ஓட்டை ஓட்டையாக வந்து விட்டு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் முடிஞ்சால் நான் வந்து இன்னைக்கு வெள்ளை பாகு தான் சேர்த்துருக்கேன் கருப்பட்டிலாம் வந்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குட்டி போய் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தோசை செய்கிறனால ஹ சார் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு என்னமோ ரைம்ஸ்லாம் சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசைக்கள் வந்துட்டு ரொம்ப பழசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க அது எங்கள் அத்தை யூஸ் பண்ணுற தோசைக்களை ரொம்ப வருஷமாக அதை தான் யூஸ் இருக்காங்க செஞ்சு முடிச்சாச்சு ஸோ எல்லோரும் ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் ஸ்டமக் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸை இந்த ஊர் சைட்லாம் வந்துட்டு சோறு பங்கி வச்சு விளாட்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கார்த்திகை சிட்டிலாம் இருக்குல்ல அது வேஸ்ட்டாக பழசு இருக்கும்ல அதை எடுத்து வச்சு குட்டீஸ் வந்து இலை அதுக்கப்புறம் கல் மண்ணெல்லாம் எடுத்து வச்சு அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நம்ம சிட்டியில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஸோ இங்கே இந்த மாதிரிலாம் குழந்தைங்க பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது சரி விளையாடிட்டும் அதுவும் நல்லதான் பிரெயின் டெவலப் ஆகும் அவங்க எப்படி எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி விளையாட விட்டுறணும் குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க நான் வந்து சீரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் டின்னருக்கு வந்து ஒன்றும் பெருசாலாம் செய்யலங்க தோசை மாவு இருக்கிறனால தோசை செஞ்சுட்டு அதுக்கு வந்து கூட வந்துட்டு காம்பினேஷனாக பழைய சுண்ட வத்த குழம்பு அதுக்கப்புறம் பழைய நாட்டுக்கொழி குழம்பு அதுக்கப்புறம் இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு இது எல்லாமே இருந்துச்சு குட்டீஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் வேணான்னு சொன்னாங்க ஸ்வீட் தோசை சாப்பிட்டதுனால ஸோ நான் என்னோடய வீட்டுக்கார் மாமியார் மாமனார் நாலு பேர் தான் ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த மூணு குழம்பு மிச்சம் இருக்குல்ல அதையே வந்து நம்ம யாருக்கு என்ன விருப்பமோ அதை தொட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த தோசை சுட்டு இருக்கும்போதே சுட்டுப்பையன் வந்துட்டு ஆக்டிங் கொடுத்து விளைய ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு பாருங்கள் கிரைண்டர் ஸ்விட்சை பார்த்தோம்னா அதை போய் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க விளையாடிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் திருப்பி இம்மிடியேட்டாக திரும்பி திருப்பி ஆளுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி தான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் குட்டி பையன் வந்து டின்னர் வந்து செம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு கலை எல்லாரும் வந்துட்டு டே இன் மை லைஃப் வீடியோ போடுறாங்களே நீ மட்டும் ஏன் போட மாட்டேங்கிறேன்னு மனசாட்சி சொல்லிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா த்ரீனு வந்துட்டு சரி ஓகே நம்ம நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற துணிஞ்சு இந்த வீடியோ போட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்